விற்பனைக்கு வைக்கப்படும் பொருட்களின் விலையை காண்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வியாபாரிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 1973 திருத்தம் செய்யப்பட்ட 1946 விலை கட்டுப்பாட்டு சட்டம் செக்ஷன் 8 உட்பிரிவு 1 கீழ் இது உட்பட்டிருப்பதால் இவ்விவகாரத்தை கண்காணித்து உகந்த நடவடிக்கையை எடுக்கும்படி உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அச்சங்கம் கேட்டுக்கொண்டது. பினாங்கில் உள்ள சில உணவு கடைகள், காய்கறி விற்கும் சந்தைகள், இரவு சந்தைகள், உணவகங்கள் மற்றும் பல தரப்பட்ட கடைகள் உட்பட பல்வேறு விற்பனை தளங்களில் விற்பனை செய்யப்படும் பொருள்களின் விலை காண்பிக்கப்படவில்லை என்பது பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக அதன் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி NV சுபராவ் தெரிவித்தார். இதன் மூலம் அதிகமான வியாபாரிகள், குறிப்பாக உணவு மற்றும் பானங்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளே இந்த விலையை குறிப்பிடும் நிபந்தனையை பின்பற்றவில்லை என்று தெரியவந்துள்ளதாகவும் NV சுபராவ் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அச்சட்டத்தின் அமலாக்கம் போதுமானதாக இல்லை என்பதால் அதன் செயல்திறனும் பயனளிக்கும் வகையில் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற காலகட்டத்தில் பயனீட்டாளர்கள் ஏமாற்றப்படலாம். அவர் ஏதாவது ஒரு காண்பித்து பணம் கட்டும் பொழுது அது கூடுதலாக இருக்கலாம். அந்த சமயத்தில் பயனீட்டாளருக்கு பிரச்சனை வரலாம். ஆகவே இந்த விலை கட்டுப்பாட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தும்படி உள்நாட்டு வாணிப அமைச்சை பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. இச்சூழலில் வெளிப்படையான விலை நிர்ணயம் இல்லாததால் பயனீட்டாளர்களும் தங்களை அறியாமலேயே அதிகம் செலவு செய்ய நேரிடுவதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி பயனீட்டாளர் ஒருவர் அவர் வாங்கும் பொருளின் விலையை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று என்று சுபராவ் கூறினார். அதே நேரத்தில் பயனீட்டாளர்கள் இதுபோன்ற கடைகளுக்கு சென்று முதலில் ஒவ்வொரு பொருளின் என்ன விலை என்பதை விசாரிக்க வேண்டும். நீங்கள் விசாரிக்காமல் வாங்கிவிட்டு அது கூடுதலாக இருந்தால் பிறகு விற்பவருக்கும் பயனீட்டாளருக்கும் பிரச்சனை ஏற்படும். ஆகவே அதே காலகட்டத்தில் இந்த உணவகங்கள் அல்லது பொருளை விற்பவர்கள் கூட தங்களின் பொருள் என்ன விலை என்பதை பயனீட்டாளர்களுக்கு தெரியும் அளவிற்கு அவர்கள் குறிப்பு வைத்திருக்க வேண்டும். மேலும் டீசல் விலையின் அதிகரிப்பு வியாபாரிகள் தங்கள் பொருட்களின் விலையை உயர்த்துவதற்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் அச்சம் தெரிவித்தார். எனவே KPDN இதனை கண்காணித்து இச்சட்டம் பின்பற்றப்படுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்பதோடு அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சுபராவ் வேண்டுகோள் விடுத்தார்.